हाय हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इदेनोड फर्स्ट ट्रैवल व्लॉग इदु ரொம்ப ஹாப்பியா ஃபீல் இருக்கு ட்ரெயினில் போகிறதுக்காகவும் ஜன்னல் ஓரமாக சீட்டு வேறு கிட்டா பேசிஸ்லிங் ராஜா சார் சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ராவல் நம்ம சென்னை எக்மோர்லேருந்து நைட்டு 11:15 ராக் ஃபோர்ட் ட்ரெயினில் தான் கிளம்புறோம் நாளைக்கு ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸைட்டோட தூங்க போகிறேன் அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்தா திருச்சி வந்தாச்சுங்க ஸோ திருச்சி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம் நம்ம இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:45 இது ஃபஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் இது ஸோ கொண்டாரு இங்கே தூங்கி ஏஞ்சிட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இங்கேயும் குளிச்சுட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா ரூம் எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது ரூம்ஸ் வந்து விசாரிச்சு பார்த்தேன் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்டார்டிங் இருக்கான் எங்கேயுமே ரொம்ப தூரம் போகணும்ல அவசியம் இல்லை வெளியே போனோடனே கார்னர்லேயே ஜங்ஷன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு வழியாக திருச்சி வந்தாச்சு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு என்னடா ட்ரெயின்லேருந்து அடுத்து பஸ்ஸு போகிறானேன்னு பார்க்குறீங்களா நம்மளேருந்து பட்ஜெட் ட்ராவல் ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸில் தான் போகிறோம் நம்ம பஸ்ஸில் யாருமே இல்லை திருச்சி ஜங்ஷன்லேருந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் தான் டிக்கெட்டு என்னடா உச்சிப்பிள்ளையார் கோவில் காட்டுறேன்னு சொல்லிட்டு சர்ச் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா சர்ச் ரொம்ப நல்லா இருந்தது இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ இதோ தெரியுது இல்லையா இங்கே தான் வந்து நம்ம போகிறோம் இப்போது இதுதான் வந்து மார்க்கெட் ஏரியா போல் இது குட்டி டீ நகர் மாதிரி இருக்குது திருச்சி க்ளீனாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம அண்ணன் தான் போல் காலையிலே வந்து சுத்தப்படுத்திகிட்ருக்காரு இந்த கீழே இருக்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மானவர் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்றது இங்கே வந்து ஒரு ஐதீகம் வந்து உச்சிப்பிள்ளையார் இருக்காரு இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் உருவானத்துக்கு காரணமே வந்து இந்த பிள்ளையார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 273 417 ஸ்டெப்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக மொத்தம் கொஞ்சம் டஃப் தான் இன்னும் தூரம் போனோம் உள்ள வீடு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க திட்டத்தனமாக எடுத்துட்டுருக்கேன் பிள்ளையார் அம்மா ஃபஸ்ட்டு பிள்ளையார் பார்த்துட்டு அப்புறம் அம்மன் சன்னதி வந்துடலாம் ராமன் பிபிஷ்ணருக்கு ரங்கநாதர் சிலையை பரிசளிக்கிறாரு அந்த ரங்கநாதர் சிலையை பிபிஷ்ணர் கொண்டு வரும்போது பிபிஷ்ணர் கொண்டு வந்த ரங்கநாதர் சிலையை தான் வந்து கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்போ வந்து இந்த காவேரி ஆற்றை பார்த்து பிபிஷ்ணர் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன பையன் வந்து நான் சிலையை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கீழே வைக்கக்கூடாதுன்ற கண்டிஷனும் சொன்னாங்க ஆனால் சொல்லியும் அதை மீறி வந்து கீழே வச்சிட்டாரு அந்த சின்ன பையன் கீழே வச்சிட்டான் அதை வச்சது யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பிள்ளையார் கீழே வச்சுட்டு நம்ம பிள்ளையார் வந்து மேலே மலை மேலே ஏறி வந்து உக்காந்துட்டாரு மார்னிங் வியூ ரொம்ப அழகாக இருக்குது காலையிலே வந்து இந்த திருச்சி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கோபுரமும் அழகாக இருக்குது மார்னிங் டிஃபன் லக்ஷ்மி ரஸ்ல சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு மினி டிஃபனே வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான் போட்டிருக்கு ப்ளஸ் வந்து சாப்பாடும் நல்லா இருக்கு
உச்சிப்பிள்ளையார் கோயிலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து பிரம்மர் கோயில் இருக்குது. இதுதாங்க திருப்பத்தூரில் இருக்க பிரம்மமுனீஸ்வரர் கோயில். இந்த பிரம்மர் கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளான ஒருத்தர் தான் வந்து பிரம்மர் இல்லையா, படைக்கும் தொழில் செய்வர் தான் வந்து பிரம்மர். அந்த பிரம்மர் வந்து ரொம்ப எட்வைட்டாக இருந்தார் அப்படின்ட்டு சிவன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 தலை இருந்து தான், அதில் வந்து ஒரு தலையை வந்து கட் பண்ணிட்டாராம். சாப பெற்ற பிரம்மர் வந்து சிவபெருமான்கிட்ட இதுக்கு வந்து விமோச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க, சிவபெருமான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா லிங்கத்தையும் வழிபட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி, பிரம்மர் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்க லிங்கத்தை வழிபடும் போது கடைசியாக இங்கே வந்து வழிபடும் போது தான் வந்து சிவன் வந்து காட்சி அளித்து அவருடைய சாபத்தை போட்டாங்க. இதனால என்ன அப்படின்னா, நம்மளுடைய தலையெழுத்தையும் மாறுறதுக்கு வந்து சிவபெருமான் வந்து அருள் பெறுவார் அப்படின்றது தான் இதோடைய ஐதீகம். இந்த பிரம்மர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து சிவன் கோயில் இன்னொன்று இருக்குன்னு நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க ஊர் மக்கள் சொல்கிறாங்க. நம்ம அடுத்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம். இந்த திருப்பத்தூர்லேருந்து கோயில் வாசல்லே ஷேரடோ இருக்குது இங்கேருந்து மெயின் ரோடு போகிறதுக்கு. இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே இப்படி நடந்து போகணும். இங்கேருந்து ஒரு 900 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து கரெக்டாக 900 மீட்டர்ஸில் வந்து கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா 1.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இங்கே வரதா இருந்தால் ஷாரோட்ரோலே வந்து வரதே உங்களுக்கு பெஸ்ட்டு. சமயபுர அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. யக்ஷனோட யாகத்தை அழித்து தண்ணியும் மாச்சிக்கொண்ட பார்வதி தேவியோட ருத்ரதாண்டம் ஆடும்போது அந்த கண்கள் கீழே விழுந்த இடம் தான் வந்து கண்ணபுரம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது இல்லாமல் சமயபுரத்துக்கு வந்து மேலும் சில வரலாறு இருக்குது. இந்த கோயிலில் இருக்க சைடில் இருக்க கடைங்கள்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுக்கு அப்போ தான் வருது. நம்ம சின்ன வயசில் அம்மா அப்பா கிட்ட வந்து கேட்போம், இந்த மாதிரி பொம்மை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் வாங்கி தராமே கிடச்ச வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா 90s kids வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ சமயபுரம் கோயிலேருந்து இவருக்கு ஷேரடோவில் வந்தாச்சு. ஷேரடோவிலேருந்து பஸ்ஸில் வந்து இப்போ வந்து நம்ம போகிறது வந்து திருவனைக்காவல். அங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம திருவனைக்காவல் வந்தாச்சு. இருக்க ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன். எல்லாமே ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்குது. வெரைட்டி ரைஸ் எல்லாமே 30-40 அந்த ரேஞ்ச் தான். மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். பசியில் வந்து மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. கடை பேர் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நியூ ரங்க பவன். ஓம் நம சிவாய். இந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி தான் கட்டி வைப்பாங்கன்னே தெரியல. எவ்வளோ அழகாக ஒரு ஒருத்தரும் எவ்வளோ பெருசு. ஒரே கல்லில் இருக்க டிசைன்ஸ் இதுதான் அப்படின்னு. இந்த கோயில் பேர் வந்து ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில். இந்த கோயிலோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா 25 அடி ஹைட்டு. அந்த திக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு இருக்கும் உங்களுக்கு. பஞ்சபூதத்தில் வந்து இது நீர் சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கறதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும்.
இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சோழர் வகையில் ஏதோ ஒரு மன்னர் தான் கட்டியிருக்காங்க. எனக்கு இந்த கோயிலில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சிலைகள், ஆர்கிடெக்சர், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வந்து எப்படி அவ்வளோ தத்ரூபம் செஞ்சாங்க அப்படின்றதே வந்து நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பு அம்சமும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து நார்மலாக சொல்லிட முடியாது. இது ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இந்த கோயிலை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் நான். திருவிணைக்காவிலேருந்து நம்ம இப்போ அடுத்து வந்து இல்லை கடைசி கோயில் வந்து ஸ்ரீரங்கம் வந்தாச்சுங்க. இந்த ஸ்ரீரங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோயில். இது 155 ஏக்கர். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிரகாரங்கள் இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd BC வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு எப்படி வந்து ஒரு 2-3 hours மேலே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பொறுமையாக நிதானமாக பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2-3 hours மேலே ஆகிடும். வரலாறு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருச்சி உச்சி பிள்ளையாரை பற்றி சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. லீவ் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, லீவ் கிடைக்காதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அழகாக ஃப்ரைடே நைட்டு கிளம்பி ட்ரெயின் ஏறி சாட்டர்டே ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு திருப்பி சாட்டர்டே நைட்டு ட்ரெயின் ஏறி சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே ஆஃபீஸ் ஒர்க் போகிற மாதிரி பண்ணுறது. நமக்கு வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து மறுபடியும் ட்ரெயின் இருக்குது. ஸோ 11:15 சேம் அதே ராக்போ ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.